அனைத்து தமிழ்நாட்டுகளுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே மடுகரை வந்திருக்கோம். பிளிந்திமி பாட்டம் வந்து செங்கல் வரி குத்திட்டு இருக்கோம். இதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வெளியுள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளிந்திமியோடைய பேஸ் வந்து ரெடி பண்ணி கல்லில் குத்திட்டுருவோம். இதை எப்படி நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நான் வந்து இதை பீமை பற்றின விஷயம் சொல்லிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, பீம்லேருந்து 9 இன்ச் பறித்து ஃபுல்லாக ஏகத்துக்கும் எல்லா லைனுமே எங்கெங்கே பீம் வருதோ மார்க் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இந்த மாதிரி செகண்டரி பீம் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்டு போனேன். இதுக்கு வந்து மணல் ஒரு 3 இன்ச், ஜல்லி ஒரு 3 இன்ச் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் செங்கல் வரி குத்த போகிறோம். இப்போ குத்திட்டுருக்கோம். உங்களுக்கு அளவு ஆரம்பிச்சுட்டு வந்தோடனே என்னென்ன பண்ணுறோங்கிறத சொல்ல போகிறேன். வீடியோ பேஸ் பண்ணுவோங்கிறதுனால எப்போவுமே நம்ம மூலமட்டம் எங்கே திருப்பணுமோ, பெர்மனன்ட் லைன் எங்கே வச்சோமோ, ஓடி லைனு, அந்த லைனை வந்து எப்பயும் போல் கட்டிக்கணும். அதே லெவலே தூக்கி அன்றைக்கி நாங்கள் என்ன எப்படி கட்டணுமோ அதே மாதிரியே 4 அடி வச்சு இந்த லைனை, இந்த அவுட்டர் லைனை வந்து கட்டிடும். இது வந்து ரெண்டு பக்கத்துலேருந்து 4 அடி வச்சுட்டு வந்து பர்ஃபெக்டாக. அதுமாதிரி இங்கே செவத்தில் வந்து ஆணி போட்டு வச்சுருக்கோம் ஏற்கனவே. இது ரெண்டாவது கிரெட்டு தான். இது கால் முடித்தினதுக்கப்புறம் நாங்கள் இதில் தான் எடுத்துகிட்ருக்கோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் லைன் தான். இந்த ஊசியும் இந்த லைன் நேராக எடுத்துகிட்டு போனோம்னா அந்த செவத்துலேயும் ஊசி ஆணி போட்டுருக்கு. அதை கட்டிட்டு திருப்பியுமே நாங்கள் மூலமண்டை செக் பண்ணோம். இந்த டைம் மூலமண்டை செக் பண்ணது வந்து 3 மடங்கு மட்டும் தான் வச்சுருவோம். ஏன்னா மண் நிறையா இருக்குது, ஃபுல்லாக பறிச்சாச்சு. ஏற்கனவே இருக்கிற ஆணி ஃபிக்ஸடு தான். மாற போகிறதுல இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கோம் அப்படிங்கிறதுக்காக மூலமண்டம் வந்து இங்கே ஊசி ஊற்றிருக்க போகிறேங்க. 9 அடி வச்சு குத்தணும். 9, 12 இங்கே 9, அங்கே 12, 15 மட்டும் இந்த இதில் இடிக்காமல் எங்களுக்கு வந்துச்சு. கரெக்டாக கிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே அளவுகள் நம்மகிட்ட இருக்குது. இது 4 அடி ஃபிக்ஸடு, இது ஆணியில் இருக்குது. எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இதுக்காக வந்து தூக்குண்டுட்டோம். இந்த மூலையில் ஒரு தூக்குண்டுட்டு அந்த கிளாஸ் பண்ணோம். இந்த லைனுடைய அந்த மூலையில் ஒரு தூக்குண்டுட்டு அந்த கிளாஸ் பண்ணோம். இந்த லைனை வந்து கீழே டியூப்ல ஒரு கட்டி இந்த வரி ஃபுல்லாத்தையும் கல்லாஸ் பண்ணிட்டோம். இதுலேருந்து இந்த லைன்லேருந்து பில்டிங்கோடைய அவுட்டர் லைன் போட்டோம், கல் எடுத்துனோம். சென்ட்ரல் லைன் போட்டோம், கல்லாஸ் பண்ணோம். இப்போ இந்த லைனுக்கு வந்து இந்த லைன் நாங்கள் எடுத்தோம். எது தெரிஞ்சு பாருங்கள், இந்த லைன் வந்து நூலுக்காக அந்த ஓரத்தில் ஒன்று, இங்கே சென்ட்ரலில் ஒன்று போட்டு இந்த வரியை ஃபுல்லாக ஆஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கீழே வந்து ஒரு கூடை போட்டிருக்கோம் பாருங்கள், கல் வச்சுருக்கோம். இது வந்து இந்த நூலுக்காக, இந்த நூலுக்காக தூக்குண்டு விட்டு தான் பண்ணணும். இதை கண்பார்வைக்குங்கிறது லைன் வந்து ரெண்டு, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி வைக்கும்போது ஏதோ ஒரு புள்ளி அட்ஜஸ்ட் ஆகிருக்கா, தெரியாமல் தவறானதுக்கான பார்க்குறதுக்காக நம்ம நூல் லைன் பார்க்குறது. மற்றபடியிலிருந்து லைன் வந்து நம்ம தூக்குண்டு விட்டுட்டு தான் பார்க்கணும். இல்லைனா இப்போ பாருங்களேன், இப்படி பார்த்தாலும் லைன் தான், இப்படி பார்த்தாலும் லைன் தான், இப்படி பார்த்தாலும் லைன் தான். இந்த லைனை இதோட வச்சு மேட்ச் பண்ணி லைன் மேலாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ஒரு கல் அதுக்கு தான் வச்சோம். இதுலேருந்து நாங்கள் அந்த பின்னடி கிரெட்டை எப்பயும் போல் எடுத்துக்கிட்டோம். அந்த அளவு எடுத்து அந்த லைனை ஃபுல்லாக ஓட்டிட்டு அதுலேருந்து இப்போ நாங்கள் டோட்டல் அளவு எடுத்துகிட்டு இருக்கோம். இதுலேருந்து இந்த கிரெட் எடுத்தோம், அடுத்த கிரெட் எடுத்தோம், இப்போ அடுத்த கிரெட் எடுத்தோம். அது மாதிரி போயிட்டுருக்கு. இது மாதிரியே இந்த லைனை வந்து இந்த லைனில் எடுத்தோன்னா இதை கல்லாஸ் பண்ணிட்டோம். இதுலேருந்து அந்த ரிவேஸ் எடுத்து அந்த வரி முடிஞ்சிங்கிறதுனால இருந்து இனிமேல் அந்த ஓரம் வந்து அவுட்ரு பார்க்க போகிறோம். குறுக்க ஒன்று இருக்குது, அதை நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம், அங்கேருந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து எங்கே பிடிச்சமோ அங்கேருந்தே அளவு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அளவுகள் மாறாமல் அக்கிட்டாக கிடைக்கும். காலம் எல்லாமே மாறாமல் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக கிடச்சிருக்கு. உயரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெட்டிக்குள்ளே இறக்கி போடும்போது இவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் கங்கிட்டு கூட உரைச்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம காலத்தை வந்து மேல்மட்டமாக வைக்காமல் டியூப் லெவலுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாமே கிராஸ் செக் பண்ணணும். 1-2 தடவை செக் பண்ணிட்டு தான் இந்த வேலையை நம்ம தொடரணும். இல்லைன்னா நம்ம வந்து இப்போ செய்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் கூட போன டைம் செஞ்சது சரியாக இருந்து கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப எப்போவுமே நீங்கள் ஆரம்பித்த லைன் ஓடி லைன்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரணும். கீழே மண்ணுக்குள்ளே இருக்கணும், அந்த லெவலில் கட்டணும்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். தூக்குன்னு விட்டு ஆஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது வந்து லிஃப்ட் வாலு முடிஞ்சிருக்கு. இதில் வந்து பீம் வருது. முடிச்சுட்டு ஒரே இதுவாக வாழை எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த கம்பிலாம் கட்டிகிட்ருக்கு. கல்லெலாம் வந்து நினைக்காமல் இருக்குன்னு பார்க்காதீங்க. எல்லாம் முன்னாடியே கல்லை தண்ணி ஊற்றின கல்லை எடுத்து போட்டதே ஒரு வரிதான் ஆஸ் பண்ணுறோங்கிறதுனால ஃபுல்லாக ஆஸ் பண்ண சொல்லிட்டேன். எல்லா வரையுமே ஆஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு தான் கலவை குழைய சொல்லியிருக்கேன். கல் இங்கே உண்ணந்து போட்டாச்சு. இதில் தண்ணியை ஊற்றினோம்னா மண்ணோட விட்டுது. ஒரு வரி தான் போட போகிறோங்கிறதுனால பீமுக்கு மேலே கடல் வரி ஆஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சாக்கு போட்டு தான் கல்லையே போட சொல்லுவோம், தண்ணி ஊற்றி நினச்சி எடுத்துக்கிட்ட மாதிரி. இப்போ என்னென்னா, நாங்கள் உடனே இப்போ குழைகள் எல்லா வரையும் முடிச்சுட்டு சாப்பாடு டைம் ஆகிடும். சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் கல்லையை குழைய போகிறோம். அப்போ வந்து தண்ணியை பிடிச்சி விட்டு கீழ் வரி ஓரளவுக்கு கலவெல்லாம் செட் ஆகிரும். அதனால் அதுக்கப்புறம் கல்லை நினச்சிட்டு கலவையை பேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து கல் நினைக்காமல் இருக்குன்னு வச்சுக்காதீங்க. கல் நினச்சி தான் நம்ம எங்கே கட்டினாலுமே கண்டிப்பாக கட்டணும். அது எதனால் கட்டுறோம்னா, கல் வந்து நம்ம கலவையில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சக்கூடாதுங்கிற கான்செப்ட் தான். கல் மேலே ஏறாதாப்பா. 41 பத்தரங்க.
கரெக்டாக அவுட்டரில் ஒரு அடியில் பிடிங்க. 40 பத்திரம் அளவு, 41 பத்திரம் வருதுன்னு பாருங்கள். 41 பத்திரம். ஆ ஓகே. எப்போவுமே நம்ம வந்து அந்த கடைசியிலேருந்தே பிடிக்கணும். அது ஒரு அடியில் பிடிச்சா நம்மளுக்கு டேப்பை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து டேப்பை ஒரு அடியில் பிடிக்க சொல்கிறோம். அங்கேருந்தே நம்ம வந்து ஒரு ஒரு செவத்துக்கும் அளவு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஒரு ஒரு பாயிண்ட்னா இந்த இந்த மூலையும் கொடுக்கணும். அங்கேருந்து அதே மாதிரி கொடுத்து நேர் கட்டி நூல் கட்டி பண்ணணும். அந்த உரமும் கொடுத்துருப்பா. அவுட்ரு ரெண்டு வாரம் விட்டுக்கலாம். ஏன் மிஸ்திரி இதை போட்டுடலாமே? அங்கேருந்து விட்டுடலாமா? அங்கேயே இருப்பா, அங்கேயே போ. கட்டுமா கழக சேப்போ போது ஒரு கண்டு அங்கே நூலை கரெக்டாக மேய்ச்சிரா. ஆ அங்கே கரெக்டாக இருக்கு. சரி விட்டுருப்பா. டேபிள் பார்த்துங்க. சரி அந்த கடைசி கிரெட்டுலேருந்து ஒரு அடியில் பிடிச்சி இந்த பக்கம் கடைசி கிரெட்டு போட போகிறோம். 52 அடி, ஒரு அடி சேர்த்து 53 அடி. கரெக்டா இருக்கா? அவ்வளோதான், எல்லா கல்லுமே வாஷ் பண்ணிட்டோம். டைம் ஆகிடுச்சு, ஒரு மணி ஒன்றையும் கழிச்சு சாப்பிட விட போகிறோம். சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து ஏற்கனவே அந்த கல் வச்சதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட சொன்னேன். இருந்தாலும் வெயில் அடிக்குது இன்றைக்கி, அதனால் அப்பப்போ கலவை குழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைனு ஒரு லைனாக ஒரு லைனை ஃபுல்லாக கலை மட்டும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கலவை குழைச்சி பேக் பண்ண சொல்லியிருக்கேன். கலவையை கொட்டிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் வச்சுட்டோம், கீழ் கலவையும் ஓரளவுக்கு இறுகியிருக்கும். மேலே தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அப்படியே குழைச்சி பேக் பண்ண சொல்லிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி இது முடிஞ்சது. பேக் பண்ணும்போது பார்ப்போம். லஞ்ச் டைம் முடிஞ்சது, வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே வச்ச வரி, காலைல வச்ச வரி, அதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றி வரியை வந்து நினச்சிக்க சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு வரி போடுறதுனால கட்டடம் வந்து
ரெகுலர் இது போடுறோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி வந்து கட்டத்தில் வந்து அடுக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா நம்ம உடனே உடனே வைக்கும்போது கீழே இருக்கிற கலவை வந்து கண்டிப்பாக கரைஞ்சி கீழே ஊற்றும். இது கீழே தரையில் தான் இருக்குது. கலவை போட்டு இது பண்ணிவிட்டு அது நேரம் ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு டைமே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, திருப்பி ஆரம்பிச்சிருக்குங்கிறப்ப கண்டிப்பாக கீழே போட்ட கலவை கடைசியாக போட்டது கூட செட் ஆயிருக்கும். காலிலேருந்து நம்ம அந்த பக்கம்லாம் போட்டுருந்தாலும் நல்லா வெளியில் செட் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு கலவை கொடுங்க அவருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி குழைச்ச கலவை தான் பேக் பண்ணணும், வர கலவை பேக் பண்ணக்கூடாது. நல்லா இந்த மாதிரி குழவாக இருக்கிற கலவையை பேக் பண்ணால் தான் நல்லா நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிக்கும். இந்த மாதிரி கல்லும் நல்லா ஈரப்படுத்திட்டோம்னா அந்த ஈரம் சீக்கிரம் உறிஞ்சாமல் ஸ்ட்ரென்த் ஆகும். நாளிலேருந்து அப்புறம் க்யூரிங் பண்ணும்போது அந்த அடுத்த வேலைகள் பார்க்கும்போது தண்ணி ஊற்றும் போது அதோட ஸ்ட்ரென்த்து நல்லா கிடச்சிரும். இது வந்து பீமுக்கு கீழே இருக்கிற ஒரு பேஸ் கோர்ஸ் தான், இது ஒன்றை ஜல்லி போகிறோம்ல அந்த மாதிரி தான். இது ஒன்றையும் போட்டு போகிறது நல்லா ஸ்ட்ரென்த்து தான், கிரிப்பாக இருக்கும். நல்லா நம்மளுக்கு லைன் கிடைக்கும், அதான் மெயினே. இந்த பீம் கீழே வந்து கல்லு ஊற்றுறது ரீசன் வந்து நம்ம பீமுக்கு வந்து லைன் நீட்டாக கிடைக்கும், அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கும். மேக்கையை மட்டும் லைன் பார்த்தா போதும், கீழே வந்து அணைச்சி பிடிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும். எல்லா லைனுமே பிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பீமுக்கான இது எல்லாமே வந்துடும். நாளைக்கு வந்து எதுவுமே பீம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்டர் மாதிரி தான், பீமுக்கான சாட்டர்ன்னு கூட நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா வேலையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், தெளிவாக கிடைக்கும், அக்யூரேட்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே செங்கல் வரி குத்துறது. இந்த மாதிரி மண் இருந்தால் கூட சீட்டு வைக்கிறவங்க கேப் வச்சு தான் மண் எடுக்க சொல்லுவோம். ஏன்னா சீட்டு உட்காரணும், அணையணும், அதனால வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். எல்லாம் வந்து பறித்து போட்ட மண் தான், நிறைய மண் இங்கே மீந்திருக்கு. செங்கல் கட்டடம் போடும்போது எப்படி நம்ம சந்தை பூசுவோமோ அது மாதிரி இதுலேயுமே சந்தை பூசணும். இந்த கலவை கீழே செந்திருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா சந்தை பூசி விட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டி விடணும். நல்லா சீமர் வச்சு நல்லா கூட்டி விடணும். கொஞ்சம் நான் வந்துக்குங்கம்மா. காலத்தையும் அப்படியே சுத்தம் பண்ணி விட்ருங்க. அன்றைக்கே கல் குத்த சொன்னால அப்புறமா குத்துறேன் நீங்கள் ஏன் விரும்பினே அப்புறமா குத்துறேன் அப்படி நீங்களா இல்லையா? அந்த சைடு இருக்கிற நாலு துணி குத்திருப்பேன் சார். எங்கே குத்துறீங்க? இதுக்கப்புறம் வேறு வேலை விட்டாங்க. என்ன வேறு வேலை விட்டாங்க? இது நான் சொன்னது செய்ய வேண்டியதானே? செஞ்சுதான் சார். உங்கள்கிட்ட தானே சொன்னேன் இந்த வேலை. இப்போ இந்த வரி பாருங்க எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு, பக்காவாக வந்து செட் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம வந்து இதை வந்து கம்பி கட்டி கவர் பிளாக் வச்சு இறக்கி விட்டு சைடு வச்சுட்டு காங்கிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. நல்லா தெளிவாக வந்திருக்கு. இது சந்து புதுசாக மூட்டோம்னா என்ன ஒன்றும் வச்சுங்க, காங்கிட்டில் இருக்கிற பாலெல்லாம் சந்துலேயே இறங்கிடும். இது ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் கேட்டிருந்தார், செங்கல் மட்டும் அடிக்கிட்டோம் சார், குழச்சி விடவே இல்லை, வெறும் கல்லை மட்டும் அடிக்கிட்டோம், அப்புறம் சைடு வச்சு காங்கிட்டு போட்டோம். கடைசியில் அடியில் பிரித்தா பீமுடைய ரெண்டு சைடுமே பாட்டத்தில் வந்து ஃபுல்லாக ஜெலி ஜெலியாக இருந்துச்சு அப்படின்னாரு. என்னென்னா அந்த கேப்லேயே பாலெல்லாம் இறங்கிடும், அப்புறம் கீழே ஜெலியாக தான் தெரியும். அதனால் வந்து கண்டிப்பாக சந்து பூசி நல்லா கூட்டி விடணும். இந்த மாதிரி இல்லைனா கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கல் எடுக்கிறது முக்கியம் கிடையாது, அதை முறையாக நம்ம சிறப்பாக செஞ்சுக்கணும். அது நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு அரை வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக இது ஒரு சிக்கலை தான் கொடுக்கும். அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம தெளிவாக இருக்கணும். அதனால தான் இது உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். காலம்பில் கண்டிப்பாக ஜல்லி குத்தி விடணும். இங்கே குத்தாமல் இருக்காங்க, அன்றைக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அப்புறமா குத்துறேன். நாங்கள் குத்தாமல் இல்லை, ஒரு நாலு காலத்தில் மட்டும்தான் குத்திருக்காரு. இதெல்லாம் குத்திருக்காங்க பாருங்கள், லிஃப்ட் வாலெல்லாம் ஃபுல்லாக குத்திருக்காங்க ஜல்லி. அது நீங்கள் தான் குத்துவீங்க. மறக்காமல் ஒரு வேலை சொன்னோம்னா அதை கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா பக்கத்தில் நின்று வேலை வாங்குற மாதிரி இருக்கும். விட்டுட்டிங்கண்ணா அடுத்த தடவை என்ன செஞ்சிருவீங்கன்றது தானே விட்றோம்.
இது வந்து எப்பவுமே மேல் வரையை முடிக்கும்போது இந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்காக இது மாதிரி செய்யலாம். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த கலவை குழையிற அளவுக்கு லேசாக ஊற்றி இந்த மேலே இருக்கிற கலவையை மட்டும் குழச்சி இறக்கி விட்டால் நல்லா சுத்தம் ஃபினிஷிங்காக இருக்கும், நல்லா கேப் இல்லாமல் இருக்கும், நல்லா இறுக்கமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இது பண்ணுறது, மற்றபடி வந்து இந்த தண்ணி கட்டடத்தில் ஊற்றுறதுங்கிறது இருக்கக்கூடாது. இதுமாதிரி சில் மட்டம் முடிக்கும்போது, லிண்டல் மட்டம் முடிக்கும்போது, ரூஃப் மட்டம் முடிக்கும்போது மேலே குத்துகள் போகிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து கடைசி லேயரில் கலவை மேலே இருக்கும், அதை வந்து நம்ம லேசாக தண்ணியை ஊற்றி விட்டு சீமர் வச்சு இந்த மாதிரி அடித்து கூட்டி விட்டோம், நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இது பாருங்கள், எல்லாமே அந்த மாதிரி கூட்டினது தான். இந்த மாதிரி வரத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். காலத்தெல்லாம் ஜல்லி குத்தவே இல்லை பாருங்க. குத்தம் தரவே எங்கே குத்திருக்கீங்க? எல்லாமே குத்தம் தள்ளாங்க பூரா மண்ணை பூரா சொன்ன. ஏங்க நீங்கள் வேற எங்கே ஜல்லி குத்துனது? அடையாள மேலே மண்ணு தள்ளின போயிடுச்சு. குத்தலையா? அதுக்கு மட்டும் தான் குத்தினா நம்ம, நீங்கள் தான் வேற வேலை கொடுத்துருக்கீங்க. இடம் மேலே யார் நாலு பாக்ஸ் தான் குத்திருக்கா? அப்படியே இல்லை சார், அதெல்லாம் இருந்து சார். அதாங்க அங்கே மட்டும் தாங்க வச்சுருக்காரு, மீதிகளாம் எங்கெங்க இருக்கு? இதில் எங்கே ஜல்லி இருக்கு சார்? இதெல்லாம் இருக்கு. சும்மா கதை சொல்லாத பண்ணி என்கிட்டயே, நான் ஒன்றும் இந்த வருஷம் வேலைக்கு வரல. மண் சும்மா இது இதை வந்து சொன்னால் அப்புறம் இதுவாயிருவேன். இதில் ஜல்லி குத்தி எடுத்துட்டு போயிச்சா சொல்லு. அப்படின்னா சும்மா ஒட்டி வச்சிங்களா? இது மேலேருந்து ஒன்றும் போட்டேன் சார். மேலேருந்து போட்டலாமா? ஜல்லி பாய் ஜல்லி குத்தி வைக்கணும்னு சொல்கிறேன்ல நான். நல்லா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறீங்கப்பா என்கிட்ட. சரி, எல்லா சைட்லையும் செய்கிறீங்களே, செஞ்சிருவீங்க நீங்கள் சொன்னோன்னு நினச்சிட்டேன். நானும் பக்கத்தில் நின்று குத்துனா தான் பண்ண வருவேன்னு சொன்னால் தான் நீங்கள்லாம் குத்துவீங்க. அந்த லைன் ஃபுல்லாக குத்திருக்கீங்க, இது மட்டும் குத்திருக்கீங்க? இதை அதில் குத்திருக்கு தெரியுது, இந்த இதில் குத்திருக்கு. நல்லா குத்தி வைக்கணும். இந்தாங்க இந்த அந்த கிழக்கில் வரலாம் குத்திருக்கு. அப்புறம் அந்த அந்த காலத்தில் வருங்க. மண் தள்ளுங்களா? சொல்கிறால அந்த மண்ணை தள்ளணும் சார். அதில் இந்த அஞ்சில் மட்டும் இல்லை, அஞ்சிலையும் குத்தலை, அஞ்சுலையும் குத்தலை கம்பி இறக்க போயிட்டீங்க. பார்ப்போம், பீமு போட்டு ஜல்லி குத்துறீங்களா? சொல்ல மாட்டேன் நினைக்கலாம். லிஃப்ட்டு எல்லாம் பயங்கரமாக குத்திருக்கீங்க, கரெக்டு தான். பீமில் குத்துறனைக்கு சொல்லவே மாட்டேன் நானே, குத்துறீங்களான்னு பார்க்குறேன் நீங்கள். இந்த பீமுக்கு வந்து செங்கல் வரி குத்துறது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான தகவல்கள்லாம் பகிர்ந்துருக்கேன், ஒரே வீடியோவில் நான் இந்த விஷயம் நான் கவர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாதிரி நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.